குவைத் நாட்டின் இன்றைய செய்திகள் மூன்று வாரங்களுக்கும் மேலாக நீண்ட காத்திருப்புக்கு பிறகு குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து இந்தியாவுக்கான விமானம் இன்று மீண்டும் தொடங்கியது இருபத்தி ரெண்டு இந்தியர்களை ஏற்றி செல்லும் முதல் விமானம் டெல்லிக்கு சென்றது அல் குழுமம் மற்றும் லக்ஸரி டிராவல்ஸ் ஏற்பாடு செய்த இந்த விமானம் இன்று காலை பத்து மணிக்கு குவைத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டது குவைத்திலிருந்து இந்தியா செல்லும் விமான சேவை பல நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த குழு ஏற்கனவே விஜயவாடா சென்னை மும்பை ஹைதராபாத் மற்றும் கொச்சின் ஆகிய இடங்களுக்கு விமானங்களை திட்டமிடப்பட்டுள்ளது வரும் நாட்களில் இந்தியாவுக்கு அதிகமான விமானங்களை ஏற்பாடு செய்வோம் என்று அல்தையர் குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பஹத் தெரிவித்தார் இருப்பினும் தற்போது வரை இந்தியாவிலிருந்து குவைத்துக்கு பயணிகளை அழைத்து வர திட்டமிடப்பட்ட விமானங்கள் இல்லை சிவில் தகவல் ஆணையத்தின் மக்கள் தொடர்பு இயக்குனர் பொது அதிகார சபையில் பணிகள் தொடங்கியதிலிருந்து இரண்டு லட்சம் சிவில் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதை அல்கபாஸ் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சிவில் அடையாள அட்டைகளை குடிமக்களுக்கும் வெளிநாட்டினருக்கும் அதிகாரம் வழங்கியுள்ளது என்று அவர் கூறினார் இயந்திரங்களில் தற்போது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சிவில் அடையாள அட்டைகள் உள்ளன சிவில் அடையாள அட்டைகள் இயந்திரங்களில் விரைவாக எடுக்கப்பட வேண்டும் இதனால் புதிய அட்டைகளை அவற்றில் சேமிக்க முடியும் சிவில் அடையாள அட்டைகள் இல்லாத நபர்களை கையாள்வதில் வணிக வங்கிகள் மொபைல் ஐடி அப்ளிகேஷனை ஏற்றுக்கொண்டன இந்த அப்ளிகேஷனை அறிமுகப்படுத்துவதற்கும் அதன் செயல்பாட்டை விளக்குவதற்கும் வங்கிகள் பிரச்சாரங்களை தொடங்கின அமைச்சர்கள் கவுன்சில் இன்று அதன் கூட்டத்தில் கொரோனா வைரஸ் தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கவில்லை அதன்படி பகுதி ஊரடங்கு உத்தரவு எந்த மாற்றமுமின்றி தொடர்கிறது அதே போல் மூன்றாம் கட்டமும் மாற்றமின்றி தொடரும் அடுத்த வியாழக்கிழமை ஊரடங்கு உத்தரவை நீட்டிப்பது அல்லது இயல்பு வாழ்க்கைக்கு படிப்படியாக திரும்புவதற்கான மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் கட்டத்திற்கு மாறுவது குறித்து விவாதிக்கப்படலாம் குவைத்துக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்ட முப்பத்தோரு நாடுகளின் பட்டியலை மாற்ற அமைச்சரவை ஒரு முடிவை வெளியிடவில்லை என்றும் இது மேலும் அறிவிக்கப்படும் வரை தொடரும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்ததாக செய்தித்தாள் அல் கபாஸ் தெரிவித்துள்ளது சுகாதார அதிகாரிகள் மற்றும் மருத்துவ குழுவின் கருத்துப்படி எந்த நேரத்திலும் பட்டியல் அதிகரிக்கவோ குறைக்கவோ கூடும் என்று அந்த வட்டாரங்கள் சுட்டிக்காட்டின கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுநூத்தி அறுபத்தி எட்டு புதிய கொரோனா வைரஸ் வழக்குகள் தெரிய வந்துள்ளன இதுவரை மொத்தமாக எழுபத்தி மூன்றாயிரத்தி அறுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இறப்பு எண்ணிக்கை நானூத்தி எண்பத்தி ஆறு எட்டியுள்ளது இன்று எழுநூற்றி முப்பத்தோரு பேர் கொரோனா வைரஸில் இருந்து விடுபட்டுள்ளனர் மொத்தமாக குணமடைந்தவர்கள் அறுபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன இதுபோன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள அரப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்